தமிழக அமைச்சர்களில் முக்கியமானவராக கருதப்படும் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று மே 16 அளித்த ஒரு தீர்ப்பு தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 2011-15 காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது போக்குவரத்து கழகங்களில் அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்று ஏமாற்றியதாக செந்தில் பாலாஜி மற்றும் சிலர் மீது புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் அப்படி எழுந்த புகார்களின் அடிப்படையில் 2018 அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்று பல்வேறு சட்ட கலங்களை சந்தித்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டிருக்கும் ஒரு தீர்ப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதாவது இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் முராரி ராமசுப்பிரமணியன் ஆகியோர் அளித்த உத்தரவில் செந்தில் பாலாஜி மீதான இந்த வழக்கை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், அது மட்டுமல்ல தேவைப்பட்டால் இந்த வழக்கில் ஒரு சிறப்பு குழுவையும் அமைத்து எதிர்காலத்தில் விசாரிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது இந்த விவகாரத்தின் அடிப்படையில் மேற்கொண்ட சட்ட நடவடிக்கைகளுக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அந்த தடையையும் நீக்கிய உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது விசாரணை நடத்துவதற்கு அனுமதி அளித்துள்ளது. இதுவும் இந்த உத்தரவில் மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. கோடை விடுமுறை காலத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருப்பது தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கில் தீர்ப்பு வரும் என்று செந்தில் பாலாஜி தரப்பு எதிர்பார்த்திருந்த நிலையில் வழக்கின் விசாரணை போக்கு என்ன என்பது பற்றியும் உச்சநீதிமன்ற வட்டாரங்களில், வழக்கறிஞர்கள் வட்டாரங்களில் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பினர் விசாரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இந்த வழக்கில் 2 ஒருவர் நமக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கலாம் என்றும் இன்னொருவர் நமக்கு எதிராக தீர்ப்பளிக்கக்கூடும் என்றும், அதனால் அப்படி இரு வேறுபட்ட தீர்ப்புகள் ஒரே அமர்வில் வரும்போது அதை நாம் மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்றுதான் செந்தில் பாலாஜிக்கு டெல்லியில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று 2 ஒரு சேர செந்தில் பாலாஜிக்கு எதிரான அம்சங்கள் அடங்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது பற்றி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினரும் தமிழ்நாடு அரசும் ஆலோசனைகளில் இறங்கிவிட்டனர். ஏனென்றால் செந்தில் பாலாஜி தற்போது முக்கியமான அமைச்சராக இருப்பதால் அவர் மீதான விசாரணைக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் இதை எப்படி எதிர்கொள்வது என்று தமிழ்நாடு அரசின் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி தரப்பில் இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பேசியிருக்கிறார்கள். அப்போது இந்த வழக்கில் எந்த விசாரணை அமைப்பு விசாரணை நடத்தினாலும் செந்தில் பாலாஜிக்கு இதில் எந்த பங்கும் இல்லை என்றுதான் விசாரணையின் முடிவில் தெரிய வரும். அதனால் இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பில் முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்திருப்பதால் சட்ட விதிகளின்படி இந்த விசாரணையை தொடங்குவது சரியான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் முதலமைச்சருக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. உச்சநீதிமன்றம் 2 விசாரணையை முடிக்க வேண்டும் என்று தனது உத்தரவில் சொல்லியிருப்பதால் அந்த 2 இது குறித்து அடுத்த கட்ட மேல்முறையீட்டுக்கான வாய்ப்புகளையும் ஆராய தொடங்கிவிட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு. இந்த நிலையில் எதிர்முகமான அதிமுக பாஜக தரப்பினர் இந்த தீர்ப்பை அடுத்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான முக்கியமான சட்ட அஸ்திரமாக இதை பார்க்கிறார்கள். இன்று விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைகளில் சென்று சந்தித்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது செந்தில் பாலாஜி மீதான இந்த தீர்ப்பு குறித்து அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே இந்த தீர்ப்பு பற்றி தகவல்களை அவரும் வெளியிட்டார். இதன் பிறகு தனக்கு நெருக்கமான வட்டாரங்களில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, நாம் சமீபத்தில் டெல்லி சென்றபோது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விவகாரங்கள் பற்றி தெரிவித்திருந்தோம், மேலும் தமிழ்நாட்டு அமைச்சர்களிலே அதிகமான பார்ட்டி ஃபண்டு கொடுக்கும் அமைச்சரும் அவர்தான் என்பதையும் நாம் அமித்ஷாவிடம் குறிப்பிட்டு விட்டு வந்தோம். இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்ட ரீதியான இப்படி ஒரு தீர்ப்பு கிடைத்திருப்பது முக்கியமான விஷயம். இதை தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது அவர் மீதான விசாரணை வேகம் எடுக்க வேண்டும் என்பது பற்றிய நமது அரசியல் அழுத்தங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று
அதிமுக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அமலாக்கத்துறை அடுத்து செந்தில் பாலாஜியை தான் குறிவைக்கும் என்று செய்தியாளர்கள் சந்திப்புகளில் அண்ணாமலை தெரிவிக்க, அதற்கு செந்தில் பாலாஜி அண்ணாமலை என்ன அமலாக்கத்துறை இயக்குனரா பதில் கேள்வி கேட்டிருந்தார். இந்த நிலையில் இப்போது அமலாக்கத்துறையும் செந்தில் பாலாஜியை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துவிட்ட நிலையில் அடுத்த கட்ட பரபரப்பு தொடங்கியிருக்கிறது. இது பற்றி நாம் திமுக உயர்மட்ட வட்டாரத்தில் விசாரிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியை திமுக கடுமையான கொள்கை எதிரியாக அரசியல் களத்தில் எதிர்த்து கொண்டிருக்கிறது. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவை ஓரங்கட்டுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்திய அளவிலும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் எந்த வழியிலாவது திமுகவை தொந்தரவு செய்வது என்றும் பாஜக தீவிரமாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்பட்டாலும் ஆச்சரியமில்லை. அதே நேரம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை திமுகவுக்குள் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் செய்தி. திமுகவுக்கு வந்து குறுகிய மாதங்களிலேயே வளமான துறைகளை பெற்று அமைச்சராகி முதலமைச்சர் ஸ்டாலினோடும் அவரது குடும்பத்தோடும் மிகவும் நெருக்கமாக இருக்கும் செந்தில் பாலாஜி மீது அவரது சக அமைச்சர்களுக்கு ஏற்கனவே சில வருத்தங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பை செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்ட நடவடிக்கையின் தொடக்கமாக கருதும் திமுக அமைச்சர்களே தங்களுக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இதை வரவேற்று கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் திமுகவுக்குள் நடக்கும் இப்போதைய ஹாட். அதே நேரம் நாங்கள் இந்த விஷயத்தை சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்வோம், அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வோம் என்கிறார்கள் நம்பிக்கையோடு. என்ன நடக்கப் போகிறது என்று தொடர்ந்து காத்திருப்போம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.